அன்பார்ந்த மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடப்பகுதி மின்புலம். சென்ற வகுப்பில் நாம் மின்னூட்டங்களுடைய பண்புகள் பற்றியும் கூலும் விசை மற்றும் அதனுடைய இயல்புகள், கூலும் விசையினுடைய மேற்பொருந்துதல் தத்துவம் ஆகியவற்றை மிக தெளிவாக கற்று அறிந்தோம். ஸோ இன்றைய வகுப்பில் வந்து நம்ம மின்புலம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை பார்க்க போறோம். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு மின்னூட்டத்துக்கு அருகில் மற்றொரு மின்னூட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது. நாம் இரண்டாவது கொண்டு வரக்கூடிய மின்னூட்டம் சோதனை மின்னூட்டம் எடுத்துக்கலாம். வைத்திருக்கக்கூடிய மின்னூட்டம் கியூ, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னூட்டம் கியூ நாட், அதுதான் சோதனை மின்னூட்டம். அப்ப கியூ என்ற மின்னூட்டத்துக்கு அருகில் கியூ நாட் என்ற ஒரு சோதனை மின்னூட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த சோதனை மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது. சரி, அந்த விசையினுடைய எண்மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, முதல் மின்னூட்டத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் எந்த இடத்தில் அந்த சோதனை மின்னூட்டம் வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் அந்த சோதனை மின்னூட்டம் உணரக்கூடிய விசையினுடைய எண்மதிப்பு இருக்கும். அதாவது தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டத்தை சுற்றி வெவ்வேறு இடங்களில் இந்த சோதனை மின்னூட்டத்தை வைக்கும் பொழுது அந்த சோதனை மின்னூட்டமானது வெவ்வேறு அளவுள்ள விசைகளை உணர்கிறது. அதான் வந்து ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொலைவில் நிகழும் விசை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உருவாகக்கூடிய ஒரு இடைவினையின் காரணமாக அந்த விசை ஒன்று செயல்படுகிறது அப்படின்னு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப எண்மதிப்பு வந்து விசையினுடைய எண்மதிப்பு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, வைக்கப்பட்ட மின்னூட்டமானது ஏதோ ஒன்றை அதை சுற்றி உருவாக்கி இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சோதனை மின்னூட்டத்தை வைக்கும் பொழுது அதன் மீது செயல்படக்கூடிய விசையினுடைய மதிப்பு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அந்த தொகுப்பில் வைக்கப்பட்ட அந்த மின்னூட்டமானது வெவ்வேறு புள்ளிகளில் அதனுடைய வலிமையை வெவ்வேறாக வைத்திருக்கிறது. அப்ப எந்த இடத்தில் இந்த சோதனை மின்னூட்டம் வைக்கும் பொழுது எவ்வளவு விசையை பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த அமைவிடத்தை நாம் சரியாக குறிப்பிட வேண்டும். அந்த அமைவிடத்தை குறிப்பதற்காக மைக்கேல் ஃபாரடே என்ற அறிவியல் அறிஞர் புதிதாக ஒரு கான்செப்டை உருவாக்கினார். அதுதான் மின்புலம் என்பது. அதன்படி ஒவ்வொரு மின்னூட்டமும் அதை சுற்றி மின் புலத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு மின்னூட்டமும் தன்னை சுற்றி ஒரு மின் புலத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அந்த மின் புலத்தினுடைய வலிமையானது வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு அளவாக இருக்கிறது. அதனால தான் சோதனை மின்னூட்டத்தை கொண்டு வந்து வெவ்வேறு புள்ளிகளில் வைக்கும் பொழுது அது உணரக்கூடிய விசையும் வந்து வெவ்வேறு அளவாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கியூ என்ற மின்னூட்டத்திலிருந்து ஆர் தொலைவில் கியூ நாட் என்ற ஒரு சோதனை மின்னூட்டத்தை வைப்பதாக எடுத்துக்கொள்வோம். இப்ப கூலும் விதியின்படி இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கும் இடைப்பட்ட விசையினுடைய மதிப்பு F vector is equal to K into Q naught by R squared into R cap. இப்ப அந்த Q naught என்ற மின்னூட்டம் வைக்கப்பட்ட இடத்தில் ஒரு கூலும் மின்னூட்டம், அதாவது ஓரளவு மின்னூட்டம் வைக்கப்பட்டால் அந்த மின்னூட்டம் உணரக்கூடிய விசையுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கும், அதை எவ்வாறு நாம் கணக்கிடுவது என்றால், அந்த கூலும் விசை இரண்டு மின்னூட்டம் இடைப்பட்ட அந்த கூலும் விசையை Q naught என்ற அளவால் வகுக்கும் பொழுது நமக்கு ஓரளவு மின்னூட்டம் பெறக்கூடிய விசை என்பது நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஒரு புள்ளியில் ஓரளவு மின்னூட்டம் வைக்கும் பொழுது அந்த ஓரளவு மின்னூட்டம் உணரக்கூடிய விசையைத்தான் அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் அல்லது மின்புல வலிமை என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ அதை நம்ம ஃபார்முலாவா எழுதும் போது E vector is equal to F vector by Q naught. அங்க F vector அப்படிங்கிறது Q மற்றும் Q naught என்ற மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட ஒரு கூலும் விசை. ஸோ அந்த விசையை சோதனை மின்னூட்டத்தினுடைய எண்மதிப்பு கியூ நாட்டால வகுக்கும் பொழுது நமக்கு ஓரளவு மின்னூட்டத்திற்கான விசை கிடைக்கிறது. அந்த ஓரளவு மின்னூட்டத்துக்கான விசை தான் அந்த புள்ளியில் செயல்படக்கூடிய மின்புலம் அல்லது மின்புல வலிமை. ஸோ E vector equal to F vector by Q naught அல்லது K into Q by R squared into R cap. ஸோ அங்க K என்பது 1/4πε0. அப்ப E vector equal to 1/4πε0 Q by R squared into R cap. ஸோ இங்க மின்புலம் என்பது ஒரு வெக்டர் அளவு என்றால் அதற்கு ஒரு எண்மதிப்பும் ஒரு திசையும் கண்டிப்பாக
இருக்கிறது. அதனுடைய SI அலகு நியூட்டன் பை கூலும். நியூட்டன் பை கூலும். இப்ப இந்த மின்புலத்தினுடைய முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படினு சொல்லி இப்ப நாம பார்க்கலாம். முதல் பண்பு என்ன அப்படினா கொடுக்கப்பட்ட மின்துகள் நேர் மின்னூட்டமாக இருந்தால் மின்புலமானது அந்த மின்துகளிலிருந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும். எதிர் மின்னூட்டம் கொண்ட துகளாக இருந்தால் அதாவது மைனஸ் Q எதிர் மின்னூட்டம் கொண்ட துகளாக இருந்தால் இப்பொழுது மின்புலமானது அந்த மின்னூட்டத்தை நோக்கி அதாவது உள் நோக்கிய திசையில் இருக்கும். சோ இத நீங்க அந்த படத்தை பாக்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் படம் பாருங்க. அந்த முதல் படத்துல வைக்கப்பட்ட அந்த Q என்ற மின்னூட்டம் ஒரு நேர் மின் தன்மை கொண்ட ஒரு மின்னூட்டம். அந்த மின்னூட்டத்திலிருந்து Pங்கிற ஒரு புள்ளியில் R தொலைவில் இருக்கக்கூடிய P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய அந்த மின் புலத்தினுடைய மதிப்பினுடைய திசை பாத்தீங்க அப்படினா அந்த ரெட் கலர்ல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கு பாருங்க. ரெட் கலர்ல ஒரு ஆரோ மார்க் Pங்கிற புள்ளியில இருந்து எப்படி போயிட்டு இருக்குது அந்த Qன்ற நேர் மின்னூட்டத்தில இருந்து வெளிநோக்கிய திசையில் சென்று கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதே இரண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் வந்து ஒரு எதிர் மின்னூட்டம். அதே R தொலைவில் இருக்கக்கூடிய அந்த P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய அந்த மின் புலத்தினுடைய திசை பாத்தீங்க அப்படினா அந்த எதிர் மின்னூட்டத்தை நோக்கி அதான் உள்நோக்கிய திசையில் இருப்பதாக அமைந்திருக்கிறது. சோ n மதிப்பு ரெண்டு சமமா இருக்கு. ஆனா திசை மட்டும் எப்படி இருக்கு? எதிர் திசையில இருக்கு. ஏன்னா நேர் மின்னூட்டமா இருந்தா வெளிநோக்கியும் எதிர் மின்னூட்டமாக இருந்தால் உள்நோக்கியும் அமைந்திருக்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரியுது. அடுத்தது வந்து இப்ப மின் புலத்துல ஒரு புள்ளியில ஒரு மின்னூட்டம் Q என்ற ஒரு மின்னூட்டம் வைக்கும் பொழுது அந்த மின்னூட்டம் கண்டிப்பாக ஒரு திசையை உணரும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த விசையினுடைய எண் மதிப்பை கணக்கிடுவதற்கான சமன்பாடு F vector equal to Q naught into E vector. அடுத்த பண்பு என்ன அப்படின்னா ஒரு மின்புலமானது சோதனை மின்துகளின் மின்னூட்டம் Q naught ஐ சார்ந்தது அல்ல. மின்புலத்தை ஏற்படுத்துகின்ற மின்னூட்டத்தின் மதிப்பை மட்டுமே சார்ந்திருக்கிறது. அந்த மின்புலமானது வேறொரு மின்னூட்டத்தின் மதிப்பை சார்ந்தது அதாவது சோதனை மின்னூட்டம் அப்படிங்கிற வேறொரு மின்னூட்டம் வேறொரு மின்னூட்டத்தை சார்ந்தது கிடையாது. எந்த மின்னூட்டம் மின்புலத்தை உருவாக்குகிறதோ அந்த மின்னூட்டத்தின் மதிப்பை மட்டுமே சார்ந்திருக்கிறது அந்த மின்புலமானது. சோதனை மின்னூட்டம் மற்ற எந்த மின்னூட்டங்கள் அருகில் இருந்தாலும் இந்த மின்புலத்தை மற்ற மின்னூட்டங்கள் ஏற்படுத்தாது என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து மின்புலம் வந்து ஒரு வெக்டர். அப்ப அந்த மின்புலத்தை நாம் வந்து குறியீடு மூலமாக நாம் அதை வரையும் பொழுது அதற்கு எண் மதிப்பும் திசையும் கண்டிப்பாக நாம் வழங்க வேண்டும். சோ அந்த மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் வெக்டர் குறியீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோட்டு துண்டின் நீளம் அதிகமாக இருக்க வேண்டும். அதனுடைய எண் மதிப்பு குறைவாக இருந்தால் அந்த கோட்டு துண்டின் நீளம் குறைவாக இருக்க வேண்டும். அதே போல் அது கரெக்டான அந்த திசையை வந்து குறிப்பதாக இருக்க வேண்டும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இரண்டு படங்கள் கொடுத்திருக்கு. அதுல முதல் படம் பாருங்க. அந்த படத்துல கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் Q. சோ இப்ப Pங்கிற புள்ளியில Q நாட் அப்படிங்கிற ஒரு சோதனை மின்னூட்டத்தை வச்சிருக்கோம். இப்ப இந்த Q நாட் மின்னூட்டத்தின் மீது முதல் மின்னூட்டம் Q ஏற்படுத்தக்கூடிய விசை மற்றும் மின்புலம் ஆகிய இரண்டுமே அந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க E அதாவது மின்புலத்தின் விசை வெளிநோக்கிய திசையில் இருக்கிறது. அந்த Q நாட்டில் செயல்படக்கூடிய விசை F vector equal to Q naught into E vector. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய படத்துல பாத்தீங்க அப்படின்னா எதிர் மின்னூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே R தொலைவில் வந்து P என்ற புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள அந்த மின்புலமானது அந்த எதிர் மின்னூட்டத்தை நோக்கி அதாவது உள்நோக்கிய திசையில் இருக்கிறது மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் P என்ற புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள அந்த Q நாட்டின் மீது செயல்படக்கூடிய விசையின் அளவு F vector equal to Q naught into E vector என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அடுத்த இரண்டு படங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இது புரியும். ஏன்னா Q என்ற ஒரு நேர் மின்னூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த நேர் மின்னூட்டத்திலிருந்து மூன்று புள்ளிகள் வெவ்வேறு தொலைவு எடுக்கப்பட்டிருக்கிறது. P என்ற ஒரு புள்ளி, Q என்ற ஒரு புள்ளி, R என்ற ஒரு புள்ளி. P என்ற புள்ளி பாத்தீங்க அப்படின்னா Q என்ற மின்னூட்டத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. R என்ற புள்ளி அதை விட கொஞ்சம் சிறிது தொலைவு தள்ளி இருக்கிறது. Q என்ற புள்ளி இரண்டு புள்ளிகளை விட அதிகமான தொலைவில் இருக்கிறது. அப்ப அது அந்த மூன்று புள்ளிகளும் ஏற்படுத்தக்கூடிய அந்த மின்புலத்துக்கான அந்த ஆரோ மார்க் பாத்தீங்க அப்படின்னா P என்ற புள்ளியில பாருங்க அதிகமான மின்புல செறிவு அங்க இருக்கும். மின்புல வலிமை மிக அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மின்னூட்டத்துக்கு மிக அருகில் அந்த புள்ளி இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மின்புல வலிமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த மின்புலத்தை குறிப்பதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த
ஆரோ மார்க்ல பாத்தீங்கன்னா கோட்டு துண்டின் நீளம் மிக அதிகமா இருக்கிறது. அந்த ரெட் கலர்ல அந்த ஆரோ மார்க் கொடுத்திருக்கு. அந்த ஆரோ மார்க்ல அந்த கோட்டு துண்டின் நீளம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதனுடைய திசை பாத்தீங்க அப்படின்னா மின்னூட்டத்திலிருந்து வெளிநோக்கி உள்ளவாறு அந்த திசையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆறுங்கிற புள்ளி பாத்தீங்க அப்படின்னா பி என்ற புள்ளியை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மின்புல வலிமை சற்று குறைவாக இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கோட்டு துண்டின் நீளம் பீல இருக்கக்கூடிய கோட்டு துண்டு நீளத்தை விட சிறிது குறைவாக இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த மின்புலத்தின் திசை அந்த மின்னூட்டத்திலிருந்து வெளிநோக்கி உள்ளவாறு அங்கு இருக்கிறது. அடுத்து கியூ என்ற புள்ளி இந்த இரண்டு புள்ளிகளை விட மிக தொலைவில் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய வலிமை வந்து இன்னும் குறைவாக இருக்கும். அதனால அங்கு வரையப்பட்ட அந்த அம்புக்குறியில் இருக்கக்கூடிய அந்த கோட்டு துண்டின் நீளம் இன்னும் சிறிதாக இருக்கிறது என்றும் அதனுடைய அந்த திசை பாத்தீங்கன்னா வெளிநோக்கி இருக்கிற மாதிரியும் அழகா கொடுத்திருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் இதே மூன்று புள்ளிகள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த எதிர் மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை பாத்தீங்க அப்படின்னா எண் மதிப்பு வெவ்வேறாகவே இருக்கிறது. ஆனால் அதன் திசை வந்து மின்னூட்டத்தை நோக்கி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய படம் எதிர் மின்னூட்டம். சோ அந்த மின்னூட்டத்திலிருந்து பி கியூ ஆர்ங்கிற மூன்று புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த பி கியூ ஆர்ங்கிற புள்ளியில ஏற்படுத்தக்கூடிய அந்த மின்புல வலிமை பாத்தீங்க அப்படின்னா அளவில் எண் மதிப்பில் வெவ்வேறாகவும் திசை அனைத்தும் மின்னூட்டத்தை நோக்கியே இருக்குமாறு அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. சோ அடுத்த பண்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மின்னூட்டத்தினுடைய அமைவிடத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சோதனை மின்னூட்டத்தினுடைய மதிப்பு எப்பொழுதும் மிக குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய சோதனை மின்னூட்டத்தின் அளவு மிக அதிகமாக இருந்தது என்றால் அது ஒரு மின்புலத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய அமைவிடத்தை மாற்றிவிடும். நாம் சரியாக அதனுடைய லொகேஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால எப்பயுமே வந்து சோதனை மின்னூட்டத்தினுடைய எண் மதிப்பு மிக குறைவாகவே இருக்க வேண்டும். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்த சமன்பாடு அதாவது இ வெக்டர் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற அந்த சமன்பாடு ஒரு புள்ளி மின் துகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் வந்து தொடர்ச்சியாக மின்னூட்டம் பெற்ற துகள்கள் பரவி இருக்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புலம் வேணும் அப்படின்னா அங்க நம்ம தொகையிடல் மூலமாக தான் கணக்கிட வேண்டும். தொகையிடல் முறைகளை பயன்படுத்தி தான் வந்து அந்த மின்புலத்தை நம்ம கணக்கீடு செய்ய முடியும். அடுத்தது மின்புலத்துல இரண்டு வெவ்வேறான மின்புலங்கள் இருக்கு. ஒன்று வந்து சீரான மின்புலம் மற்றொன்று சீரற்ற மின்புலம் அப்படின்னு சொல்றது. சீரான மின்புலத்துல எந்த ஒரு புள்ளியில பார்த்தாலும் மின்புலத்தினுடைய எண் மதிப்பும் திசையும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு புள்ளியில நீங்க பார்த்தாலும் எண் மதிப்பு மாறவே மாறாது. அதே மாதிரி அனைத்து புள்ளிகளிலும் மின்புலத்தினுடைய திசை ஒரே திசையில தான் இருக்கும். இப்ப படம் பாருங்க, கீழே நான்கு படங்கள் கொடுத்துருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா புள்ளியிலும் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கோட கோட்டு துண்டி நீளம் பாருங்க சமமா இருக்கும். அப்படின்னா எல்லா புள்ளியிலுமே வந்து அந்த மின்புலத்தினுடைய எண் மதிப்பு சமமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த ஆரோ மார்க் எல்லாமே ஒரே திசையில இணையாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு சீரான மின்புலம். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டாவது படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கோட்டு துண்டு நீளம் அதிகமா இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா கோட்டு துண்டு நீளம் குறைஞ்சிருக்கு, அடுத்து இன்னும் குறையுது. அப்ப புள்ளிகள் தள்ளி செல்ல செல்ல அங்க எண் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. திசை ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா எண் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. எண் மதிப்பு மாறினாலும் திசை மாறினாலும் அது சீரான மின்புலம் ஆகாது. அப்ப இரண்டாவது படம் வந்து ஒரு சீரற்ற மின்புலமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புள்ளி மின்னூட்டம். ஒரு புள்ளி மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மின்புலத்திற்கான அமைப்பு தான் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மின்புலமானது அந்த மின்னூட்டத்திலிருந்து அதனுடைய ஆரத்தின் வழியே செல்வது போலவே இருக்கிறது, வெளிநோக்கியவாறு. ஏன்னா கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் நேர் மின்னூட்டம், அப்ப மின்புலத்தினுடைய திசையானது மின்னூட்டத்திலிருந்து வெளிநோக்கியவாறு இருக்கிறது. அனைத்தும் வந்து அதனுடைய ஆர வெக்டர் வழியே வெளிநோக்கி இருக்கிற மாதிரி அழகா கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கோட்டு துண்டு ஆரத்தின் வழியே வெளியே செல்ல செல்ல அந்த கோட்டு துண்டு நீளம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கு. அப்ப இங்க எண் மதிப்பும் மாறி இருக்கு, திசையும் மாறி இருக்கு அப்படிங்கும் போது இந்த படம் வந்து ஒரு சீரற்ற மின்புலத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அடுத்த படத்திலையும் பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் எல்லாமே ஒரு சீரான இடைவெளியில் இல்லாமல் ஒரே திசையில் இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒரு பார் ஒரு வட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படிங்கும்போது அதுவும் வந்து என்ன, ஒரு சீரற்ற மின்புலத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு.
சரி ஓகே இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு புள்ளி மின் துகள் தன்னை சுற்றி ஒரு மின்புலத்தை ஏற்படுத்துகிறது அந்த மின்புலத்தினுடைய பல்வேறு பண்புகள் அதெல்லாம் நாம பார்த்தோம் இப்போ ஒரு தொகுப்புல வந்து பல்வேறு மின் துகள்கள் இருக்கு அப்படினா அந்த மின் துகள்கள் அனைத்தும் ஒரு புள்ளியில எவ்வளவு மின்புலத்தை ஏற்படுத்தும் அப்படி நாம கால்குலேட் பண்ணனும் அப்படி சொன்னா ஒவ்வொரு மின் துகளும் அந்த புள்ளியில் உருவாக்கக்கூடிய அந்த மின்புலத்தை கணக்கிட்டு அவற்றினுடைய வெக்டர் கூடுதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வெக்டர் கூடுதல் தான் அந்த புள்ளியில் உருவாகக்கூடிய ஐ மீன் மற்ற மின்னூட்டங்களினால் அந்த புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த அல்லது தொகுபயன் மின்புலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதுதான் வந்து மின்புலங்களினுடைய மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படினு சொல்றோம் அதாவது அமைப்பு ஒன்றில் பரவியுள்ள பல்வேறு மின் துகள்களினால் ஏதேனும் ஒரு புள்ளியில் காணப்படும் தொகுபயன் மின்புலமானது ஒவ்வொரு மின் துகளும் அப்புள்ளியில் உருவாக்கும் மின்புலங்களின் வெக்டர் கூடுதலுக்கு சமம் இதுதான் வந்து மின்புலங்களினுடைய மேற்பொருந்துதல் தத்துவம் இப்ப கொடுக்கப்பட்ட படத்துல பல புள்ளி மின் துகள்கள் குறிக்கப்பட்டிருக்கு அதாவது Q1 Q2 Q3 Q4 அப்படினு நிறைய மின்னூட்டங்கள் எடுத்துறோம் இப்ப அந்த இடத்துல ஒரு புள்ளி Pங்கிற புள்ளியை நம்ம எடுத்துறோம் அந்த Pங்கிற புள்ளியில இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மின் துகளும் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை நம்ம இப்ப எப்படி கணக்கிடுவது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப முதலாவதாக Q1 என்ற மின்னூட்டம் P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு அதாவது எப்படி எழுதுறது E1P வெக்டர் என்பது முதல் மின்னூட்டம் P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலம் இப்ப E1P வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K into Q1 by R1P squared into R1P cap. இதே போன்று Q2 என்ற மின்னூட்டம் P என்ற புள்ளியில் உருவாக்கக்கூடிய அந்த மின்புல செறிவு E vector is equal to R2P squared. இதே போன்று இரண்டாவது மின்னூட்டம் P என்ற புள்ளியில் உருவாக்கக்கூடிய அந்த மின்புல செறிவு E2P vector is equal to K into Q2 by R2P squared into R2P cap. So, இதே போன்று அனைத்து மின்னூட்டங்களுக்கும் அந்த புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புல செறிவை நாம் வெக்டர் வடிவில் எழுதி அதை அப்படியே நாம் கூடுதல் காண்க வேண்டும் ஸோ அப்படி எழுதும் போது அந்த பி என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த மின்புலமானது இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு E1 வெக்டர் பிளஸ் E2 வெக்டர் பிளஸ் E3 வெக்டர் பிளஸ் E1 வெக்டர் ஸோ இந்த வெக்டருடைய மதிப்பை எல்லாம் அப்படியே வந்து நம்ம சமேசன் அப்படிங்கிற ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா மொத்த அல்லது தொகுபயின் மின்புல செறிவு E vector is equal to 1 by 4 pi epsilon naught summation I is equal to 1 to n into Qi by Rip squared into Rip cap. So, இதுதான் வந்து அந்த P என்ற புள்ளியில் அங்கு வைக்கப்பட்டுள்ள அனைத்து மின் துகளாலும் ஏற்படுத்தக்கூடிய தொகுபயன் அல்லது மொத்த மின்புல செறிவு ஆகும். இப்ப புள்ளி மின் துகளா இருந்தா அப்படின்னு சொன்னா அப்படி நம்ம ஈஸியா நம்ம அது அந்த சமன்பாடை வச்சு கண்டுபிடிச்சிடறோம் இதே வந்து மின் துகள்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பொருளில் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க நம்ம எப்படி வந்து அந்த தொடர் பரவலால் மின்னூட்டங்களினுடைய தொடர் பரவலால் ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை எப்படி நாம் கணக்கிடுவது அப்படின்னு சொன்னா அங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா அங்க கால்குலஸ் மெத்தட் அதாவது நுண்கணித முறையை பயன்படுத்தி தான் வந்து நம்ம அங்க அந்த மின்புலத்தை வந்து கண்டுபிடிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு அந்த படத்தை பாருங்க அந்த படத்துல ஒரு பொருள் கொடுத்துருக்கு அந்த பொருள்ல வந்து மின்னூட்டங்கள் தொடர்ச்சியாக பரவி இருக்கிறது அதான் தொடர் பரவல் அப்படிங்கிறது அந்த பொருள் முழுவதுமாக மின்னூட்டங்கள் பரவி இருக்கிறது ஸோ இப்ப இந்த மின்னூட்ட பரவலால் நாம் ஒரு புள்ளி எடுத்து அதாவது அந்த பொருள்ல இருந்து பி என்ற ஒரு புள்ளியை நம்ம எடுத்திருக்கோம் அந்த புள்ளியில இந்த பொருளில் பரவி இருக்கக்கூடிய மின்னூட்டங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டத்தையும் சிறு சிறு மின்னூட்ட கூறுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது டெல் Q1 டெல் Q2 டெல் Q3 ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மின்னூட்ட கூறுகளாக எல்லாத்தையும் பிரிச்சிடணும் ஸோ அந்த ஒவ்வொரு மின்னூட்ட கூறுமே வந்து ஒரு புள்ளி மின்னூட்டமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்போ அந்த ஒவ்வொரு புள்ளி மின்னூட்டத்திலிருந்தும் அதாவது ஒவ்வொரு அந்த மின்னூட்ட கூறிலிருந்தும் பி என்ற புள்ளியில எவ்வளவு மின்புலம் உருவாகிறது என்பதை கணக்கிட்டு அதை அப்படியே வந்து வெக்டர் முறையில் அப்படியே நம்ம கூடுதல் பார்க்க வேண்டும் இப்ப P
P என்ற புள்ளியில del Q1 என்ற மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய மின்புலம் E1 vector is equal to 1 by 4 pi epsilon 0 del Q1 by R1P square into R1P cap. அடுத்து del Q2 என்ற மின்னூட்டம் P என்ற புள்ளியில் உருவாக்கக்கூடிய மின்புலம் E2P vector is equal to 1 by 4 pi epsilon 0 del Q2 by R2P square into R2P cap. So இந்த மாதிரி ஒவ்வொரு மின்னூட்ட கூறும் P என்ற புள்ளியில் உருவாக்கக்கூடிய அந்த மின்புலத்தை எல்லாம் அப்படியே எழுதி அதை அப்படியே வந்து நாம் வெக்டர் அப்படியே அந்த வெக்டரை மாத்தம் அப்படியே நம்ம அதை கூட்டிடுறோம். அப்படி கூட்டும் பொழுது நமக்கு என்ன ஃபார்மேட் சமேஷன் ஃபார்மேட்ல எழுதும் போது E vector is equal to 1 by 4 pi epsilon 0 summation I is equal to 1 to n del Qi divided by Rip square into Rip cap. So, இங்க அந்த E equal to இல்லாம பாருங்க அந்த சமன்பாடு வித்தியாசமா இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மின்னூட்ட பரவலால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை நம்ம கணக்கிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகுப்பின் மின்புலம் மிக சரியாக இருக்காது. 100% பெர்ஃபெக்டா இருக்காது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி நம்ம ஒரு குறியீடு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்படிங்கறத அந்த மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்கு. ஸோ இப்ப இந்த சமன்பாடுல அந்த டெல் கியூ அப்படிங்கிறது ஒரு மின்னோட்ட கூறு. ஸோ அந்த மின்னோட்ட கூறினுடைய மதிப்பு மிக 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 சிறியதாக ஜீரோவை நோக்கி போய் கொண்டிருப்பதாக இருந்தால் அப்படி எடுத்துக்கொண்டால் ஸோ இந்த சமேசன் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை அப்படியே நம்ம கால்குலேஷன் மெத்தடுக்கு மாத்திரலாம். அப்படி மாற்றும் பொழுது E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் டி கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இப்போ இந்த சமன்பாடை பயன்படுத்தி ஒரு மின்னூட்ட பரவலால் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின் புலத்தை நம்ம எளிதாக கணக்கிட்டு கொள்ளலாம். இப்போ இதை நம்ம அப்படியே பேஸ் பண்ணி மின்னூட்டம் பரவப்பட்டுள்ள பல்வேறு வடிவத்திற்குரிய பொருள்கள் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மின் புலத்தை நம்ம இப்ப கணக்கிடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முதலாவதாக எல் நீளமுள்ள ஒரு கம்பி. அந்த எல் நீளமுள்ள கம்பியில வந்து கியூ என்ற மின்னூட்டம் சீராக பரவி இருக்கிறது. இப்ப இதனுடைய நீள் மின்னூட்ட அடர்த்தி லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எல். ஸோ இங்க நீள் மின்னூட்ட அடர்த்தி என்பது ஓரளவு நீளத்தில் உள்ள மின் துகள்களினுடைய மின்னூட்ட மதிப்பு. அதுதான் வந்து லாம்டா நீள் மின்னூட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நீள் மின்னூட்டத்தின் அடர்த்தியினுடைய அலகு கூலும் பை மீட்டர். இப்ப இந்த கியூ மின்னூட்டம் இந்த எல் நீளமுள்ள கம்பியில சீரா பரவி இருக்கு. இப்ப இந்த கம்பியிலிருந்து ஆர் தொலைவுல பி என்ற ஒரு புள்ளி எடுத்திருக்கிறோம். அந்த பிங்கிற புள்ளியில எவ்வளவு மின்புலம் உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா இந்த மொத்த நீளமுள்ள கம்பியை வந்து சிறு சிறு கூறுகளாக பிரிக்கிறோம். அப்படி சிறு சிறு கூறுகளாக பிரிக்கும் பொழுது மிகச்சிறிய நீளமுள்ள கூறுகள் அதாவது டிஎல் நீளமுள்ள கூறுகளாக பிரிச்சிடும். அப்ப ஒவ்வொரு டிஎல் நீளமும் வந்து ஒரு மின்னூட்ட கூறு மாதிரி நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு கியூ பை எல். அப்ப டிஎல் நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு டி கியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டிஎல். ஸோ இப்ப அந்த பிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்துக்கான சமன்பாடு இ வெக்டர் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் டி கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். அங்க டி கியூக்கு பதிலாக என்ன எழுதுறோம் லாம்டா இன்ட்டு டிஎல். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது இ வெக்டர் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் லாம்டா டிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இங்க கொடுக்கப்பட்ட கம்பி மற்றும் மின்னூட்டத்திற்கு லாம்டா அப்படிங்கிறது ஒரு மாறிலி. ஸோ அந்த மாறிலியை வெளியில் எடுக்கும் பொழுது இ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் டிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இந்த சமன்பாடை பயன்படுத்தி ஒரு சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு எல் நீளமுள்ள ஒரு கம்பி ஒன்று ஒரு புள்ளியில் உருவாக்கக்கூடிய மின்புலத்தை நாம் எளிதாக கணக்கிடலாம். அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு பரப்பளவு. ஸோ அந்த பரப்பில் வந்து கியூ என்ற மின்னூட்டம் சீராக பரவி இருக்கிறது. ஸோ அந்த மொத்த பரப்பு வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஏ என்ற அந்த பரப்பில் வந்து கியூ என்ற மின்னூட்டம் சீராக பரவி இருக்கிறது. அந்த பரப்பிலிருந்து ஆர் என்ற தொலைவில் எடுத்துக்கொண்ட ஒரு புள்ளி தான் பி. இந்த பிங்கிற புள்ளியில இந்த சீராக மின்னூட்டம் பெற்ற அந்த மின்னூட்ட பரப்பு ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை நாம் கணக்கிட வேண்டும். அப்படி கணக்கிடும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா இ வெக்டர் ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் டி கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப்.
சோ அப்ப இந்த டிக்யூங்கிறது மிகச்சிறிய மின்னூட்டம். அப்ப என்ன பண்றோம், இந்த மொத்த பரப்பளவையும் சிறு சிறு மின்னூட்ட கூறுகளாக அதாவது மிகச்சிறிய பரப்புகளாக நாம் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது ஒவ்வொரு பரப்பும் வந்து டிஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். மிக மிக சிறிய பரப்பு டிஏ, அந்த மிகச்சிறிய அந்த டிஏங்கிற பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டம் ஒரு புள்ளி மின்னூட்டமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்ப இந்த மொத்த பரப்புல இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் கியூ, அதனுடைய மொத்த பரப்பு ஏ. அப்ப ஓரளவு பரப்பிற்கான மின்னூட்டத்தை நம்ம எப்படி எழுதுறோம், சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. சிக்மான்றது ஓரளவு பரப்பில் உள்ள மின் துகளினுடைய அளவு அல்லது பரப்பு மின்னூட்ட அடர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. இப்ப இங்க சிக்மாவினுடைய அளவு வந்து கூலும்பை மீட்டர் அடுக்கு ரெண்டு. இப்ப இந்த மொத்த பரப்பை நம்ம சிறு சிறு கூறுகளாக பிரிச்சிட்டோம் டிஏ அப்படின்னு சொல்லி. அந்த டிஏங்கிற ஒரே ஒரு அந்த பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் அளவு சிக்மா, அதாவது டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு டிஏ. அப்ப இந்த ஃபார்முலாவில டிக்யூக்கு பதிலாக இந்த சிக்மா இன்ட் டிஏ நம்ம பிரதிடுறோம். அப்படி எழுதும் போது இ வெக்டர் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் சிக்மா டிஏ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இங்கேயும் சிக்மா என்பது ஒரு மாறிலி, அதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 1/4 பை எப்சிலான் நாட் சிக்மா இன்ட்டு இன்டெகிரல் டிஏ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இந்த சமன்பாடை பயன்படுத்தி சீராக மின்னூட்டம் பரவியுள்ள ஒரு பரப்பானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை நம்ம எளிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஒரு பொருள், அந்த பொருள் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு ஒரு பருமன் இருக்கும், ஒரு முப்பரிமாணம் கொண்ட ஒரு பொருள், அதனுடைய பருமன் வந்து வி, அதில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் கியூ. ஸோ இங்கேயும் வந்து இந்த மின்னூட்டங்கள் சீராக பரவி இருக்கு. இந்த பொருள்ல இருந்து ஆர் தொலைவில் எடுத்துக்கொண்ட புள்ளி பியில எவ்வளவு மின்புலம் இருக்கும் அப்படின்னு கணக்கிட வேண்டும் என்றால் அதே ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டத்தையும் சிறு சிறு கூறுகளாக பிரிக்க வேண்டும். ஸோ அப்ப இந்த பொருளை வந்து சிறு சிறு பருமனாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அப்ப மொத்த பருமன் வி, அதை சிறு சிறு பருமனாக பிரிக்கும் போது ஒவ்வொன்றும் டிவி டிவி ஆக பிரித்து கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு அந்த சிறிய பருமன்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை கணக்கிட வேண்டும். அதுக்காக என்ன பண்றோம், இந்த மொத்த பருமன்ல இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டத்தை வகுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு பருமனுக்கான ஒரு மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஓரளவு பருமனில் உள்ள மின்னுத்துகளினுடைய மின்னூட்டம் மதிப்பு. அதான் ரோ இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனுடைய அலகு கூலும்பை மீட்டர் அடுக்கு 3. இப்ப ஓரளவு பருமன்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு கியூ பை வி அப்படின்னா டிவி பருமன் உள்ள அந்த மிகச்சிறிய பருமன்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பானது டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு டிவி. ஸோ இந்த டிக்யூனுடைய மதிப்பை நம்மளுடைய ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஈ வெக்டர் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் ரோ டிவி பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இங்கே ரோ என்பது ஒரு மாறிலி, அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரோ பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெகிரல் டிவி பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இந்த மாதிரி நமக்கு பல்வேறு வடிவத்தில் மின்னூட்டங்கள் பரவி இருக்கும் பொழுது அந்த பொருள்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னூட்டங்களை இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி நாம் மிக எளிதாக கணக்கிட்டு கொள்ளலாம். ஸோ இதுவரை இந்த வகுப்பில் நாம் மின்புலம் என்றால் என்ன, அந்த மின்புலத்தினுடைய முக்கியமான பண்புகள், மின்னூட்டங்கள் தொடர்ச்சியாக பரவியிருக்கும் பொழுது அந்த மின்னூட்ட பரவலின் மூலமாக ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலம், வெவ்வேறு வடிவமுள்ள மின்னூட்டம் பரவியிருக்கக்கூடிய பொருள்கள் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புலம் ஆகியவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை மிக அழகாக இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேலும் பல முக்கியமான கான்செப்ட் எல்லாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். நன்றி.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000